ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் டூல வந்திருக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் ஹவ் புட் அ கமெண்ட், ஸோ அதுக்காக அவங்க வீடை விசிட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெஷலாக அதை பண்ண போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஹாய், ஸோ இஸ் மிஸ்டர் லாரன்ஸ்? நாங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம் ப்ரோ, நல்லா பண்ணுறீங்களோ. இப்போ ஏதோ ஒரு புது கான்செப்ட், வீட்டுக்கு வீடு சமையல், நீங்கள் ஓகே அந்த கான்செப்டில் நாங்களும் ஒரு பாட்டாக்கலான்னு ஒரு ஆசை. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் அம்மா குக் பண்ணுவோம், அது வீடியோ கேப்சர் பண்ணி உங்கள் சேனலில் போடுவோம். ஸோ பேசிக்கலாக மாம் ஸ்பெஷல் இன்றைக்கி காமிக்க போகிறீங்க இல்லையா? ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அஸ் எ செட் த பெஸ்ட் குக் ஆஃப் த ஹவுஸ் இஸ் மதர், நன் அதர் தன் ஹர். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணணும், ரெண்டு வெங்காயம் அரைச்சிக்கணும், தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி போடணும். தக்காளி கூட நம்ம ஏதோ கட் பண்றது இல்ல, ஜஸ்ட் நல்லா அரைச்சு தான் போடணும் எல்லாமே. ஓகே, பண்ணலாம் ஸ்டார்ட். பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய். ஓகே, இந்த சமையல் நீங்க யாருக்கிட்ட கத்துக்கணுங்க? ஸ்பெஷலி நானே எங்க அம்மா உங்களா செஞ்சு பார்த்து கத்துக்கணும். ஓகே, ரெகுலரா பண்ற மாதிரியா? ரெகுலரா வாரம் வாரம் எங்க வீட்டுல செய்யணும். இப்போ இது வெங்காயம் வதங்கணும், ஓகே ப்ரௌன் ஆகணும் கொஞ்சம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. உங்க மம்மி ஹெல்ப் பண்ணுவீங்களா சமையல்ல? ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா? ஏன், இன்ட்ரெஸ்ட் இல்லையா சமையல்ல? இப்போ எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் கற்றுக்கணும். அந்த அறுக்குவீங்க பார்த்தியா, அதெல்லாம் ஸ்பீட் ஸ்பீடாக அறுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை அவ்வளோதான். ஆனால் சாப்பாடு செய்யறதுக்கு ஆசை இல்லை. ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? நான் இல்லை, ட்ரை எல்லாம் என் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஆவரேஜில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பசங்க தான். ஆனால் நம்ம மாதிரி ஒரு யூத்ஸ் இது கம் ஃபார்வர்ட் அண்ட் குக், ஏகப்பட்ட பேர் சமைக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோம். ஒரு நாள் நீங்களும் சமைக்கணும், கரண்டி பிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா? ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட முடியாது, எவ்வளோ நாள் சமைச்சு போட்டுருங்க முடியும், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஒரு பேஷனாக இருக்கும், அதனால தான். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், ஒரு மூணு ஸ்பூனு. இப்போ சில பேர் எப்படின்னாக்கா கலர் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு இது பண்ணுவாங்களோ, இல்ல சில பேர் மசாலா ஜாஸ்தி வேணும்னு பண்ணுவாங்களோ, அதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லையா? இப்போ புதினா இல்லைங்க, தக்காளி போடுங்க, அரைச்ச தக்காளி. இப்ப
இது ஒரு நல்லா கொஞ்சம் வாசம் நல்லா போகணும், மசாலா வாசம் நல்லா போன பிறகு அப்புறமா மிளகா தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணும். சரி சரி. ஸோ இந்த ரா இது கொஞ்சம் வேகணும் இல்லையா? ஆ, இது கொஞ்சம் அதான் பச்சை வாசம் நல்லா போகிற மட்டும் கொஞ்சம் வைக்கணும். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் பச்சை மிளகா தூள். மிளகா தூள். ஸோ யூஸ்வலாக கலர் கூட ஆட் பண்ணுறீங்க நீங்கள்? ஆ, லைட்டாக கலர் போடுவோம். இது பிரியாணி மசாலா. ரெடிமேடா இல்லை? ரெடிமேடு. ஓகே. 3 ஸ்பூன் இது கரம் மசாலா. உப்பு போட்டுருவோம், தேவையான அளவு உப்பு. ஓகே. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அதில் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வேணும். எல்லாரும் தண்ணி ஊற்றி தான் போடுவோம், நம்ம ஃபஸ்ட்டே அரிசி போடுவோம். ஓகே ஓகே. இது என்ன ரைஸுங்க ஸ்பெசிஃபிக்காக? இப்போ நார்மல் சோனா மசூரி. சோனா மசூரி ரைஸ். ஓகே. அரிசி ஊற வச்சிருந்தா இல்ல ஊற வைக்க? இல்ல இல்ல, அப்படியே தக்காளியே போடுறோம். அப்படியே ஊற வைக்க கூடாதா? ஊற வைக்கிறதுல அப்ப தண்ணி கம்மியானாலும் குறைக்கணும். ஓகே. ஓகே. தண்ணி எவ்வளவு குவாண்டிட்டி? 1/2 கேஜி அரிசி, 1/2 கேஜி சிக்கன், அதே லெவல்ல தண்ணி. தண்ணி. ஓகே. 1/2 கேஜி. இப்போ நீங்க பண்ண போற டிஷ் வந்து எவ்வளவு பேர் சாப்பிடலாம்? ஒரு 5-6 பேர் சார். 5-6 பேர் சாப்பிடலாம். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆ, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் ஓகே. இது கொதிக்கும் போதா இல்லை? கொதிக்கிறப்ப தான் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பாதி லெமன் போட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி. ஸோ குக்கிங் பண்ணுறதுக்குனா மேலே, ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஷெல்ஃப் லைஃப் இப்போ வச்சிருந்த வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போயிடுது அப்படின்றாங்க. ஸோ எதனா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ வந்து லெமன் கிளாஸில் கொஞ்சம் புழிஞ்சு விட்றதுனால நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம், நைட்டு டின்னர் வச்சுக்கலாம், இல்லை நாளைக்கு காலையில் கூட வச்சுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நாளைக்கு காலையில் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. அதனால அது போடணும். இன்னொரு ஓகே. ஸோ முக்காவாசி பசங்களுக்கு தரகாரி இந்த காயங்கள்லாம் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறது, வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுத்து போடுறதுலயும் அரைச்சி ஊத்துனா கொஞ்சம் எல்லாம் மிக்சிங்கா இருக்கும்ன்றதுக்காக பசங்க எடுத்து போட மாட்டாங்கறதால அரைச்சி போடுறோம். ஓகே ஓகே. அது ஒரு ரீசன். ஓ சரி. நைஸ் டிப். ஓகே. சோ உங்க வைஃப் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? ஒரு கொஞ்சம் கோவம் வரும். ஓகே. லேட் ஆகுனா போயிட்டு வரணும்னா திட்டுவாங்க. அதான் சமயம் சேர்ந்து வச்சுக்குவாங்க. அதான் கோவமா பேசிட்டோம்னா சாப்பாடு அவங்க போட மாட்டாங்க. ஓகே. அவங்க தூயிட்ட பிறகு
சமி நல்லா இதான் பார்த்துட்டு சந்தோஷமா நான் ஒன்றியா சாப்பிட்டு ஆறாம தூங்கிடுவேன். ஓகே, தண்ணி எல்லாம் சுண்டி கம்மியாயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். வாய் ஊறுது, ஃபஸ்ட்டு சாப்பிட ரெடி பண்ணலாம், அதுக்கு முன்னாடி பிளேட்டிங்க பார்க்கலாம். ஒரு சின்ன டெக்கரேஷன், ரொம்ப இல்லை. ஓகே, ஸோ இப்போ டேஸ்டிங் பண்ணலாம். இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் டேஸ்டிங். இப்போ பார்க்கல எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நம்ம அது வந்திருக்குதுன்னு. ஸோ இதுக்கு ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, தயிர் பச்சடி. தயிர் பச்சடியை லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வரல, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ டேஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம், நீங்கள் பண்ண டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாகவும் தெரில, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் கற்றுன்னு இருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஷோ? மறக்காம And all the best for your future. ரொம்ப நல்லா இருக்குது, யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணினே இருங்க. சொன்ன மாதிரி உங்கள் பையனுக்காக கற்றுக் கொடுங்க, யில் பி அ ஃபியூச்சர் ஷெஃப் ஆல்சோ. நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் வரவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் செல்ஃப் எடுத்துக்கலாம் ஃபேமிலியோட. ஸோ தொடர்ந்து உங்களோட சமையல் கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமாக சொல்ல போனால் உங்கள் வீட்டுக்காக தி லவ் யூர் ஃபுட். உங்களோட சாப்பாடு மூலயமா தான் உங்களோட அன்பை அவங்களுக்கு தெரிய வர வைக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து அதை பண்ணினே இருங்க. அண்ட் ப்ளீஸ் பி சேஃப்.